எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஷ்ணு மனோகரன். எங்கள் ஊர் வந்து செட்டிப்பாளையம், அப்பிப்பாளையம் பஞ்சாயத்து, கரூர் டிஸ்ட்ரிக்ட். நான் வந்து ஆக்சுவலாக எம்எஸ்சி பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கேன். சென்னையில் படித்தேன். சென்னையில் படித்து சென்னையிலேயே வேலையும் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, பயோஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரியில் வந்து ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் இன்டர்னல் ஆடிட்டிங், மெடிக்கல் ஆடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். லேப்லாம் போய் நம்ம என்னென்ன டெஸ்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்குற மாதிரி ஒர்க் இருக்கும். அதை முடிச்சு அதை பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போலோவிலையும் ஆடிட்டிங்கும் பண்ணிட்டு இருந்தேன், இன்டர்னல் ஆடிட்டிங் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் எனக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணலாமே, ஏன்னா நான் சின்ன வயசில் இங்கே தான் வளர்ந்தேங்க. நம்ம இது நம்ம சொந்த ஊருங்கிறனால இங்கே தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே ஆறு இருக்கும். ஸோ ஆற்றுல பார்த்திங்கன்னா எல்லோரும் ஆற்றுல தண்ணியெலாம் நிறையா ஓடிட்டுருக்கும், உள்ள மீன்கள் நிறையா இருக்கும். நான் வந்து ஒவ்வொரு தடவையும் லீவுக்கெலாம் வந்தேன்னா மீனெல்லாம் உள்ளே போய் பார்த்துட்ருப்பேன், பிடிச்சிட்ருப்பேன், பிடிச்சி வளர்த்திட்ருப்பேன். என்னோடய கசின்ஸ்லாம் குழந்தைங்க பசங்களாம் வருவாங்க, எல்லோரும் ஆற்றுல குளிச்சிட்ருப்பாங்க, நான் போய் மீன் மட்டும் பார்த்துட்ருப்பேன். மீன்லாம் அதோட கேரக்டர் உள்ளே என்னென்ன பண்ணிகிட்டு இருக்குது, எப்படி முட்டை வைக்கிது, குஞ்சு பிடிக்குதுலாம் பார்த்துட்ருப்பேன். ஒரு கட்டத்தில் எனக்கு சரி நம்ம பிடிச்ச ஒர்க்கை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிசைன் பண்ணிவிட்டு நான் ஊருக்கு வந்துட்டேன். நான் அப்போ வந்து யோசிக்கல, பின் விளைவுகள்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு அந்த டைமில் ரிசைன் பண்ணிவிட்டு வந்தால் என்ன பின் விளைவு வரும் அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசிக்காமல் ரிசைன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சில வகையான இதெல்லாம் பார்த்தோம், எந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வருது, அதெல்லாம் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணோங்கிறதெல்லாம் போக போக தான் தெரிய ஆரம்பிச்சிது. ஆனால் விடாமுயற்சி நம்ம விடலை, எதையுமே விடலை. ஏன்னா திருக்குறளில் நான் கொஞ்சம் விரும்பி படிப்பேன். திருக்குறளில் வள்ளுவர் சொல்கிறாரு, தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வரத்தை கூலி தரும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நமக்கு தெய்வமே நம்ம கையை விட்டால் கூட நம்ம விடாமுயற்சி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கான கூலியே கண்டிப்பாக கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு என்னோடய லைஃப் ஒரு நல்ல உதாரணமாக எனக்கு தோணுது. ஏன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தது. ஏன்னா ரிசைன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே, ஏன் ரிசைன் பண்ணிட்டு வந்த ஊர்லேயே பார்த்திங்கன்னா எல்லாருமே கூப்பிட்டு திட்டுவாங்க, ஏன் வேலை நல்ல வேலையை விட்டு வந்துட்டியே, எதுக்கு ரிசைன் பண்ணிட்டு வந்த எல்லாம் கேட்பாங்க. பட் அந்த டைமில் எனக்கு சில சமயம் கஷ்டமாக இருக்கும், அவங்க எல்லாம் கேட்குறாங்களே இப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி பேசுகிறாங்களேன்னு சொல்லி கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து இது வந்துட்டோம், திருப்பியும் நம்ம இதை ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதிலேயே இருந்தேன். ஸோ ஒரு ஃபியூ இயர்ஸ் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருந்தது அதுலேருந்து போராடி வர்றதுக்கு. ஏன்னா நிறைய இழப்புகள் வரும், அதெல்லாம் நம்ம தாண்டி தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு நல்ல நிலைக்கு வர முடிஞ்சுது. ஏன்னா எனக்கு 8 வருஷமாக இதை நான் பண்ணிகிட்ருக்கேன், 8 வருஷம் ஆச்சு நான் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு வந்து. சிரமங்கள்னு பார்த்திங்கன்னா அதான் இந்த மாதிரி இப்போ நான் வச்சிருக்கும் போது பார்த்திங்கன்னா சீசன் மாறும்போது, இப்போ மழை காலம் வந்துருச்சுன்னா எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ப்ராக்டிக்கலாக நம்ம கேட்டிருப்போம். ட்ரைனிங்லாம் நிறையா நான் போயிருக்கேன். நான் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கிட்டத்தட்ட ஒரு 6-7 தடவை ட்ரைனிங் போனாங்க, ஒரே ட்ரைனிங் ஃபிஷர் இந்த பீ கீப்பிங்லேயே ட்ரைனிங் வந்து 6-7 தடவை போயிருக்கேன். அக்ரி யூனிவர்சிட்டியில் ட்ரைனிங் கோர்ஸ் எல்லாம் போய் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து கேள்விகள் நான் தான் கேட்டுட்ருப்பேன். ஏன்னா நான் அதில் ஈடுபாடோடு பண்ணிகிட்டு இருக்கனால நிறைய புதுசு புதுசாக கேள்விகள்லாம் வரும், புது புது டவுட்லாம் வரும். ஐ மீன் நிறையா கேள்வி கேட்டுகிட்டே இருப்போம், ஒவ்வொரு தடவையும் அது நிறைய புது புது கேள்விகள்லாம் கேட்டுட்ருப்போம். அதில் வந்து நிறைய கிளியர் ஆச்சு. ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணும்போது நிறையா வந்து நம்ம பார்த்து பண்ணும்போது தான் நிறைய மைண்டில் பதியுது. ஸ்டார்டிங்கில் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து கேட்டுட்டு உடனே புரிஞ்சிடாது எல்லாமே. நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஹேண்டில் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் என்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்க ஆரம்பிக்குதுன்னு. ஸோ சில தேனிக்கெல்லாம் ஓடி போயிடும், உள்ளே ஏதாவது காற்றடிச்சு இல்லை ஏதாவது இது டிஸ்டர்ப் ஆகி கீழே உளுந்து கிடக்கும், கரையாக ஏறிடும், அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்லாம் வந்தது. அப்புறம் காலப்போக்கில் வந்து எப்படி அதை பராமரிக்கிறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அது நான் எனக்கு வந்து பொதுவாக இந்த இயற்கை முறையில் தான் நான் பண்ணுவேன். கெமிக்கல்ஸ் எனக்கு பிடிக்காது. இயற்கை முறையில் எப்படி அதுக்கு நோய் வராமல் தடுக்கிறது பார்ப்பேனே தவிர, நோய் வந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் நோய் வராது, இது வரைக்கும் அது ஒரு வந்தது கிடையாது. ஸோ நோய் வந்ததுக்கப்புறம் அதுக்கான என்ன இயற்கை முறையில் என்ன தீர்வு பண்ணணுமோ அதுதான் பண்ணுவேன். ஸோ நீ தீர்வுகள் இப்போ பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்கில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு சேல்ஸ் இருக்காது. நம்ம இன்றைக்கி ஒரு இந்த மாதம் இவ்வளோ சேல்ஸ் ஆகும்னு எதிர்பார்த்துட்ருப்போம், ஆனால் அவ்வளோ சேல்ஸ்லாம் இருக்க ஆகாது. இருந்தாலும் அதெல்லாம் வந்து தாண்டி நம்ம அங்கே அதுலேயே இருக்கிறனால, இத்தனை வருஷம் பண்ணிகிட்டு இருந்தனால நாம் ஒரு எக்ஸ்போர்ட்டுங்கிறது இப்போ வந்து எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம எக்ஸ்போர்ட்டே ஆயிடுவோம். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கும்போது, பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அதை வந்து நம்ம அதில் கிங் ஆயிடுவோம் உங்களுக்கு. ஆனால் இருந்தாலும் இன்னமும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கோம், இன்னும் நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கோம், இன்னமும் நம்ம நிறையா விஷயம் லேர்ன் பண்ணிகிட்டு தான் இருக்கோம். ஏன்னா வாழ்க்கை பூரா நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். இதில் என்ன மித்தவங்களோட நம்ம கொஞ்சம் முன்னாடி அப்படியே கற்றுக்கிட்டே வர போகிறோம், பின்னாடி வரவங்க நம்மக்கிட்ட லேர்ன் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ நான் அதனால் இப்போ ட்ரைனிங்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஈவன் நாமக்கல் கேவிக்கு, கரூர் கேவிக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்லாம் வந்து ட்ரைனிங் கூப்பிட்றாங்க. அப்புறம் நானும் ப்ரைவேட்டாகவே ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி தேனீக்கள் வெரைட்டிஸ்லாம் நிறையா எடுத்து அதை வந்து ஆராய்ச்சிலாம் பண்ணிகிட்ருக்கேன், மலை தேனீட்டை. ஏன்னா இங்கே இப்போ ரீசெண்டாக வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு என்னோடய மாமா ஒருத்தர் இறந்து போயிட்டாருங்க. அவர் வந்து மலை தேனீ கூட்டி இறந்துட்டார். அப்போ வந்து எப்படி அவர் ஏன் இறக்குறாங்க, ஏன் வந்து இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட்டில் மூலமாக ஃபயர் சர்வீஸை கூப்பிட்டு அந்த தேனீக்களெல்லாம் கொண்டுட்டாங்க.
ஸோ நான் வந்து அவங்ககிட்ட பேசி பார்த்தேன், அது கொல்ல வேண்டாம், அதை வந்து துரத்தி விட்டுடலாம், ஒன்றும் பண்ணாது, அது கேரக்டர் தெரிஞ்சால் போதும், நம்ம அதை வந்து அதுக்கிட்டேருந்து தப்பிச்சுக்கலாம், அதை அதை வந்து புரிஞ்சுக்கிட்டால் போதும், அது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் யாருக்கும் புரியல. அதனால் நான் என்ன பண்ணேன், முதல்ல தேனீட்டை நம்ம வந்து மலை தேனியை நம்ம தொட்டு காட்டணும், நம்ம வந்து அதுக்கிட்ட பக்கத்தில் போய் பழகி காட்டணும்னு சொல்லிட்டு மலை தேனிலாம் நான் வந்து கையிலலாம் அள்ள ஆரம்பித்தேன், பிடிக்க ஆரம்பித்தேன். ஸோ இப்போ வந்து எல்லாத்துக்கும் மலை தேனி இவ்வளோதானா அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு பயம், அந்த மலை தேனினால உயிர் பயம் இருக்கும், அந்த உயிர் பயத்தில் யாரும் பக்கத்தில் நெருங்க மாட்டாங்க மலை தேனி இருக்குனாலே. ஸோ நம்ம வந்து அதை வந்து நம்ம போகணும். என்னோடய குழந்தைக்கு 3.5 தான் ஆச்சுங்க, அவன் பார்த்திங்கன்னா தேனிலாம் அப்படி கைவிட்டு அள்ளுவான். ஸோ நம்ம சின்னதுலேருந்தே அதே பாம்பு பார்த்திங்கன்னா, நான் இப்போ ஏதாவது ரோட்டில் எல்லா ஃபேமிலியோடு ஒன்றா போயிட்டுருக்கோம், வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நடுவில் பாம்பு ஏதாவது க்ராஸ் பண்ணிச்சுன்னா நான் அதை நிறுத்தி அவனை கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் போய் நிற்க வச்சு, இது பாம்பு, இது இந்த பாம்பு, விஷம் உள்ள பாம்பு, விஷம் இல்லாத பாம்பு அப்படின்னு நான் பக்கத்துலேருந்து காட்டுவேன். ஆற்றுல வந்து நண்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பிடிச்சி அவன்கிட்ட கையில் கொடுப்பேன். இந்த மாதிரி சின்னதுலேருந்தே நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு அதை சொல்லி பழக்கிட்டோம்னா எந்த உயிரையும் நம்ம வந்து கொல்ல தேவையில்லை. அதுவும் நம்மளை மாதிரி ஒரு வாழ்ந்துட்டு போகிற ஒரு உயிர் தானே. இப்போ எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா தேள் இருக்கும், பாம்பு இருக்கும், பூரா இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லா வகையான உயிரினங்களும் இருக்கும். நான் எதையுமே டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல, நம்ம வருவோம், நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம வாட்டுக்கு போயிடுவோம். ஸோ அதனால் இப்போ குலவிகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் சின்னதுலேருந்தே நம்ம அவங்க குழந்தைங்களுக்கு நம்ம வந்து திரும்ப திரும்ப அதை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு கட்டத்தில் அவங்க வந்து எதையுமே கொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கும் ஒரு நம்மளை மாதிரி அதுவும் ஜீவராசி அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சோம். மொத்தம் வந்து 5 வகையான தேனீக்கள் இருக்குங்க நம்ம நாட்டில். ஒன்று பார்த்திங்கன்னா மலை தேனி, கொம்பு தேனி, அடுக்கு தேனி, கொசு தேனி, அப்புறம் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வளர்த்திட்ருக்க இத்தாலி தேனி. இத்தாலி தேனி நான் முதல்ல வச்சுருந்தேங்க, இப்போ வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணல அதிகமாக. நான் முதல்ல இந்திய தேனியை நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து ஓரளவுக்கு நல்லா எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இத்தாலி தேனிக்கு போய்க்கலான்ட்டு இத்தாலி தேனி நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணல. ஆனால் அதுவும் நான் வந்து கொண்டு வந்துடுவேன். ஆனால் இத்தாலி தேனி வந்து 2வது கேட்டகரி தான். ஏன்னா இத்தாலி தேனி வெளிநாட்டிலேருந்து வரும்போது உங்களுக்கு இங்கே வந்து பிராய்லர் கோழி மாதிரி தான், இங்கே வந்து மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், நம்ம வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இதெல்லாம் அப்படி இல்லை, இது நம்ம நாட்டு தேனி. நாட்டு தேனி பார்த்திங்கன்னா நம்ம இடத்துலையே வச்சுக்கலாம், இடத்து விட்டு இதுக்கு ஸ்பெஷல் பராமரிப்புலாம் தேவையில்லை, நோயும் அவ்வளோ சீக்கிரம் தாக்குதல்லாம் அவ்வளோ வராது. பட் இத்தாலி தேனிக்கு நோய் தாக்குதல் நிறையா இருக்கும். ஆனால் தேன் வந்து நிறையா மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அதே டைம் தேன் வர டைமில் நிறையா தேன் எடுக்க முடியும். ஆனால் இடம் விட்டு மாறிக்கிட்டே இருக்கணும், இதை வந்து ஒரே ஆள் தூக்க முடியும், இத்தாலி தேனியும் ஒரே ஆள் தூக்க முடியாது, ரெண்டு பேர் வேணும் இல்லை மூணு பேர் வேணும், வெயிட்லாம் ஜாஸ்தியாக இருந்தால் மூணு பேர் வேணும் தூக்கிட்டு போகிறதுக்கு பாக்ஸை. ஸோ அதனால் அதை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணல. இங்கே வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறது மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம இந்திய தேனி, கொசு தேனி, அப்புறம் கொம்பு தேனியை ஆராய்ச்சியெலாம் பண்ணிகிட்ருக்கேன். கொம்பு தேனியை வந்து நம்ம நிறையா வந்து தீ வச்சு விரட்டி விட்டு கொண்டு துரத்தி விட்டு அப்புறம் எடுத்துட்டு தேன் எடுக்கிறோம், அதனால கம்மியாக தான் தேன் இருக்கும், ஒரு 1 கிலோ தான் இருக்கும் மேக்ஸிமம். அதே மாதிரி கொசு தேனி, கொசு தேனியும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக, வருஷத்துக்கே ஒரு 1 கிலோ தான் கிடைக்கும், அதுவும் நம்ம பாக்ஸ் வச்சு மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்று பெருசாக இருக்காது. அதே மாதிரி கொம்பு தேனியை வந்து நீங்கள் வருஷத்துக்கு நீங்கள் ஒரே இடத்துல டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 4 தடவை தேன் எடுத்துடலாம், அதுக்கப்புறம் இடம் விட்டு போயிடும் அது. ஆனால் நம்ம நிறையா செடிகள் வச்சுருந்தோம்னா நம்ம இடத்து விட்டு போகாது, நம்ம ஏரியா விட்டு வெளியில் போகாது, நம்ம தோட்டத்துக்குள்ளே இருக்க மரங்கள்லேயே அது மாற்றி மாற்றி இருந்துக்கும். அதே மாதிரி மலை தேனியை வந்து இப்போ நிறையா ரிசர்ச்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். அந்த மலை தேனி தான் யாரும் தொடலை இது வரைக்கும். மலை தேனியை வந்து எல்லாருக்கும் ஒரு மலை தேனி பார்த்தோன்னா ஒரு உயிர் பயம் வர்றதுனால யாருமே அதை வந்து பக்கத்தில் நெருங்க மாட்டாங்க. நம்ம வந்து அதை வந்து நெருங்கி பக்கத்தில் அதோடய கேரக்டர்லாம் எப்படி இருக்குங்கிறது பார்க்குறதுக்கு அதுக்கான முயற்சியெல்லாம் நிறைய எடுத்துகிட்ருக்கேன். தேனிக்கு தேனிக்குன்னு பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதல்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தாங்க. மெயினாக வந்து தேனீக்கள் ஓடி போகிறது தான் எல்லோரும் நிறைய பேர்த்துக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா மெயின் பிரச்சனை என்னென்னா வாரம் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ்னு ஒன்று பேசிக்காக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து செயற்கையாக பாக்ஸில் வச்சு வளர்த்துறோம், இயற்கையாக அது கூடு கட்டுறதுக்கும், ஆனால் இயற்கையாக கூடு கட்டிக்கிறதுக்கும் இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே இருக்கும். பட் பாக்ஸில் நம்ம வச்சு வளர்க்குறதுனால நம்ம கூடையே இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், அதனால் பேசிக் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டோம்னா எங்கேயும் போகாது. நோய் தாக்குதல்னு பார்த்திங்கன்னா வருஷம் பூரா நம்ம வந்து சக்கரப்பாகவே கொடுத்து சில சமயம் சக்கரப்பாகவே கொடுத்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சக்கரப்பாக ஏன்னா இயற்கையான உணவு, வள்ளுவர் அழகாக அது குறள் ஒன்று சொல்கிறாரு, மருந்தின வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். மருந்துங்கிற ஒரு விஷயமே தேவையில்லை, நல்ல உணவாக இருந்ததுன்னா, நல்ல உணவு நம்ம சாப்பிட்டு இருந்தால் மருந்தே வேணாம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு குறள் பார்த்திங்கன்னா, மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு. அது நல்ல உணவு வந்து நல்ல இயற்கையான உணவு நல்லா சாப்பிட்டோம்னா தெரியும், நம்ம உயிருக்கு எந்த ஊறுபாடும் கிடையாதுங்கிறாரு. ஸோ அதனால் இந்த தேனிகளுக்கும் அந்த நோய் தாக்குதல் பிரச்சனையே கிடையாது. நம்ம ஆனால் உணவு வந்து எப்போலாம் நம்ம வந்து சுத்தமான உணவு இருக்கணும், எப்போ நம்ம சக்கரப்பாக கொடுக்கணுங்கிறது இருக்குது. அதாவது சீசன் இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா மழைக்காலம், இப்போலாம் வந்து பூக்கள் இருக்காது, சில சமயம் பூக்கள் இருந்தால் கூட மழை பெஞ்சிட்டே இருக்கனால பூவில் வந்து தண்ணி பட்டுப்பட்டு டைல்யூட் ஆகி எல்லாம் போயிடும். ஸோ அதனால் சரியாக பூ வந்து அதுக்கு தேவையான மதுரம் மகரந்தோலாம் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம கண்டிப்பாக சக்கரப்பாக கொடுத்தாகணும். ஏன்னா அது சேகரிக்கிறது, தேன் சேகரிக்கிறதே அதுக்காக தான், அதோடய குடும்பத்துக்காக தான் சேகரிக்குது, எதிர்காலத்துக்காக. நம்ம எப்படி பேங்க் அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் வச்சு நம்ம வேணுங்கிறப்ப தேன் பணம் எடுத்துக்கிறோமோ, அது மாதிரி தேனீக்களை வந்து அதோட கூட்டுக்குள்ளே தேனை சேகரித்து வேணுங்கிறப்ப அது தேன் எடுத்துக்கும். ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம்.
அப்போ வந்து நம்ம அதுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும், இல்லாட்டி அதை இடம் விட்டு போய் இந்த இடம் வந்து நம்மளுக்கு தொந்தரவாக இருக்குது, நம்மளுக்கு எவ்வளோ சேகரித்தாலும் நம்மளுக்கு இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு இடம் விட்டு மாறி போயிடும். ஸோ அதனால் பேசிக்காக வந்து உணவு இல்லாத டைமில் நம்ம உணவு கொடுக்கணும் அந்த சக்கரைப்பாக்கு. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து மெயின்டைன் க்ளீன் பண்ணுற இது பார்க்கணும். நம்ம வந்து தேனிட்டு பழகணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சா தான் நீங்கள் தொடர்ந்து அதை பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் காலையில் நம்ம பிடிச்ச விஷயமாக இருந்தால் நம்ம சந்தோஷமாக பண்ணுவோம், பிடிக்கலன்னா வேறு வழியிலே கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருப்போம். ஸோ தேனீக்களை வந்து நம்ம பிடிக்கணும். நம்ம இன்னும் என்ன தொழில் பண்ணுறோமோ என்ன நம்ம பண்ணுறோமோ அதை வந்து நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும், நம்மளுக்கு அது பிடிச்சிருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து தொடர்ந்து அதை பண்ணுவோம். நம்ம அதனால் நீங்கள் தினமும் எடுத்து அதை பார்க்கணும். நீங்கள் ஒன்று ரெண்டு கொட்டு வாங்காமல் கற்றுக்கவும் முடியாது, பட் கொட்டும் கண்டிப்பாக. கொட்டு வாங்கி கையெல்லாம் வீங்கும், சில பேருக்கு கொஞ்சம் அலர்ஜி வந்து காய்ச்சல் கூட வரும். ஆனால் சில பேருக்கு ரொம்ப லட்சத்தில் ஒருத்தருக்கு வேணால் உயிருக்கு ஆபத்தே வரலாம் தேனீக்கள் கொடுச்சுன்னா, ஒன்று கொடுச்சினாலே. ஆனால் நம்ம மேக்ஸிமம் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை கிடையாது. நீங்கள் எடுத்து பாருங்கள், கொட்டும் கண்டிப்பாக வீங்கும், ஃபீவரும் சில பேர்த்துக்கு வரும், ஆனால் அதுக்கு மேலே அது சரியாக போயிடும். அதை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது என்ன உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். தேனீக்கள் ஸ்டார்டிங்கில் வந்து திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே போய் நம்ம எடுக்கும்போது என்ன பதட்டத்தோடு எடுப்போம், தேனினால பயம் இருக்கும். அந்த எடுக்கும்போது நிறையா கொட்டுகள் ஜாஸ்தியாக விழும், தேனீக்களும் பயந்துக்கும் நம்மளை பார்த்து. அப்புறம் காலப்போக்கில் என்னவும் நீங்கள் அதுக்கிட்ட பழக 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 தேனியும் விட்டுரும். நம்ம போய் இப்போ கையை வச்சா கூட ஒன்றும் பண்ணாது, காலப்போக்கில் விட்டுரும். நீங்கள் ஆனால் தேனி உள்ளே என்ன நடக்குது, உள்ளே தேன் இருக்கா, தேவையானாலும் உணவு கிடைக்குதாங்கிறது நம்ம எடுத்து பார்க்கணும். ஸோ அது 10 நாளைக்கு குறுக்கே எடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் உள்ள நிலவரம் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அந்த டைமில் நம்ம வந்து உணவு கொடுத்துடணும். அதே மாதிரி அடிப்பலகை பார்த்திங்கன்னா அடிப்பலகை வந்து தனியாக இருக்கும், நீங்கள் தனியாக எடுத்துடலாம். இதில் இப்போ பார்த்திங்கன்னா ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கனால குப்பை கம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக குப்பை இருக்குது பாருங்கள், இந்த ஓரத்தில் என்ன குப்பையாக இருக்கா. இந்த ஓரத்தில் சின்ன சின்ன குப்பை குப்பையாக இருக்குது. ஸோ இந்த குப்பை வந்து இருக்கக்கூடாது. இந்த குப்பை இருந்ததுன்னா என்ன ஆகுனா, பாப்புலேஷன் பொதுவாக நிறையா இருக்கும்போது க்ளீன் பண்ணிடும், பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும்போது க்ளீன் பண்ணாது, பண்ண முடியாததுனால. ஏன்னா தேவையான அளவுக்கு ஆட்கள் இருக்காது. இது வந்து கவர்மெண்ட் மாறிங்க, இது ஒரு நாடு, இதுக்குள்ளே ஒரு கவர்மெண்ட் நடக்குது. இந்த கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ராணி இருக்கும், ராணி கீழே பல டிபார்ட்மெண்ட் இருக்கும். நம்ம கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குது அது மாதிரி இதில் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் அதாவது சுத்தம் பண்ணுற குரூப் இருக்கும், கட்டிட தொழிலாளர்கள் இருப்பாங்க, அப்புறம் வந்து குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கும், ராணியை காக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல குரூப் இருக்கும் அதில் வந்து. அப்புறம் மிலிட்ரி குரூப் இருக்கும், நாட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு மிலிட்ரி குரூப் இருப்பாங்கள்ல, அது மாதிரி இதுக்கும் மிலிட்ரி குரூப் இருக்குது. அப்புறம் ஆண் தேனி, இது ஆண் தேனிங்க. ஆண் தேனி கொற்ற தன்மை கிடையாது, கொஞ்சம் கருப்பாக அந்த கருப்பு கலரில் இருக்கு பாருங்கள், இது ஆண் தேனி. இதெல்லாம் வேலைக்கார தேனி. ஸோ வேலைக்கார தேனிகள் தான் முக்கியம் இதில். ஈவன் ராணி வந்து முட்டை விடுறதுக்கு இருந்தால் கூட வேலைக்கார தேனியோட பங்கு ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இது ஆண் தேனி வந்து கொஞ்சம் பிளண்ட்டாக இருக்கும், கொட்டாது. இதோட பங்கு வந்து பார்த்திங்கன்னா இன சேர்க்கை பண்ணுறதுக்கும் கூட்டை பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. கூட்டை பாதுகாக்கிறது பார்த்திங்கன்னா சத்தம் போட்டுட்டே வந்து நம்ம மேலே முட்டும், ஏதாவது தொந்தரவாக தெரிஞ்சதுன்னா சத்தம் போட்டு ட்ருன்னு சத்தம் போட்டுட்டே வந்து முட்டும். அதனால தான் வந்து இது பேர் ட்ரோனு பேர். இப்போ நம்ம வந்து வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த ட்ரோன்லாம் வச்சு வீடியோ எடுப்பாங்க பார்த்திங்களா, பறக்கிற அதுக்கே ட்ரோன் தான் பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா இதை வச்சு தான் அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா அதுவும் சத்தம் போட்டு ட்ருன்னு சத்தம் போட்டுட்டே பறக்கும், இதுவும் சத்தம் போட்டு பறக்கும், அதனால் ட்ரோன் பேர் இதுக்கு. ஆண் தேனி மட்டும்தான் ஆண் தேனி, ராணி தேனியும் பெண் தேனி, வேலைக்கார தேனியும் பெண் தேனி. ராணி தேனியும் முட்டை வைக்கும், வேலைக்கார தேனியும் முட்டை வைக்கும். ராணி தேனி இல்லாத டைமில் எல்லா தேனியும் சொல்லி நம்ம எப்படி எலெக்ஷனில் வந்து தலைவர் இல்லைன்னா ஓட்டு எலெக்ஷனில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம்ல, சேர்ந்து புது ராணிகளை உருவாக்குவாங்க. ஒரு 4-5 ராணிகள் வேட்பாளர்கள் நிறைய பேர் நிற்பாங்க, ஆனால் ஒருத்தர் தான் அதில் வந்து ஜெயிப்பார். அதே மாதிரி தான் இதுலேயும் வேட்பாளர்கள் நிறையா இருப்பாங்க. அதில் எந்த ராணி வலிமையான ராணியாக இருக்கோ, எந்த ராணி அதோட என்ன சொல்கிறது அதோடய மரபணுக்களை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோ அந்த ராணி தான் இங்கே வந்து ராணியாக இருக்கும். மீதியெல்லாம் செத்து போயிடும், மீதியெல்லாம் கொன்றும். மித்த ராணிகள் வந்து அந்த எந்த ராணி ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த ராணி மித்த ராணி கூட சண்டை போட்டு கொன்றும். ஸோ கடைசியாக வந்து அந்த ராணியை தலைவியாக எடுத்துக்கும் இந்த வேலைக்கார தேனிகள்லாம். ஸோ இதை க்ளீன் பண்ணியே ஆகணுங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து நல்ல ஒரு மெடிடேஷனுக்கு ஈக்குவலுங்க. அதாவது நீங்கள் தேனியை வளர்த்திங்கன்னா உங்கள் மைண்டு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், மைண்டோடைய ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நீங்கள் ஏதாவது படிக்கணும் அப்படின்னா, ஞாபகத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அப்போ வந்து ஞாபகத்தை நல்லாவே வரும். இப்போ வந்து தேனீக்களை வந்து நீங்கள் ஒரே ஊதில் எல்லாம் பறந்துடணும் அந்தளவுக்கு. நீங்கள் இப்போ எனக்கு வந்து லங் எக்ஸசைஸே பண்ணிகிட்ருக்கேன் நான். ஆக்சுவலாக எனக்கு கொரோனா வந்தது ஒரு நல்ல விஷயம். எனக்கு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த கொரோனாவில் வந்து நிறைய பேத்துக்கு ஆக்சிஜன் ப்ரீத்திங் ப்ராப்ளம் நிறைய பேத்துக்கு இருந்ததுங்க. எனக்கு கொரோனா வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஆச்சரியம் அதில் தான் நினச்சேன், இதனால தான் நடந்திருக்கும்னு நினச்சேன். கொரோனா இந்த மாதிரி ஊதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தனால நேச்சுரலாகவே எனக்கு அந்த காற்று ஊதுனோம்னா சல்லுன்னு அந்த ப்ளோ ஃபாஸ்ட்டாக வரும், லங்குக்கு நல்ல எக்ஸசைஸ் வந்துருச்சு.
ஸோ எனக்கு வந்து கொரோனாவில் வந்து பார்த்திங்கன்னா 2 weeks 3 weeks நான் வந்து படுத்திருந்தோம். அப்போ வந்து எனக்கு ஆக்சிஜன் லெவல் குறையவே இல்லை. 99 100 99 100 98 அவ்வளோதான், இதுக்குள்ளே தான் இருந்தது, குறையவே இல்லை. எனக்கே தெரிஞ்சது அந்த ப்ரீத்திங்னால எந்த எனக்கு தொந்தரவே வரலைங்க. அது காரணம்னா தேனீக்கிழக்கு தான் அடிக்கடி ஊதிக்கிட்டே இருக்கும். சுத்தம் பண்ணுறதுக்காக வேகமாக ஊதி 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 எனக்கு வந்து அந்த லங்கில் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம்னா போதும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதில் வந்து அந்த பூச்சின்னு ஒரு பூச்சி இருக்குது, ராத்திரி வந்து முட்டை வச்சு போயிடும். ஸோ ராத்திரி இங்கே வந்து முட்டை வச்சு போயிடுச்சு, அந்த குப்பையில் அந்த புழுவெல்லாம் புழு முட்டையிலேருந்து புழு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த புழுவெல்லாம் முட்டையை சுற்றி அப்படியே அந்த அந்த குப்பையிலேயே சுற்றிட்டு இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் போது டக்குன்னு மேலே போய் கூட்டுக்குள்ளே பூந்துடும். அந்த மாதிரி டைமில் இந்த தேனீக்களை நம்மளால் காப்பாற்ற முடியாது, தேனீக்கள் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுடைய அனுபவத்தில் என்ன ஆகுனா தேனீக்கள் எப்போ ஓடப்போகுதுன்னு தெரியும். இப்போ நான் இதில் வந்து தேனீக்கள் ஓடாது, தேனீக்கள் எப்போ ஓடப்போகுதுன்னு எனக்கு தெரியும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னொரு எப்பயுமே பாக்ஸ் வாங்கும்போது ரெண்டு பாக்ஸ் வாங்கிட்டோம்னா இன்னொரு பாக்ஸ்லேருந்து நீங்கள் வந்து அந்த அந்த நல்லா வந்துட்டுருக்க தேனீக்களுடைய ஒரு அடையை எடுத்து நம்ம இதுக்குள்ளே வச்சிட்டோம்னா அந்த தேனீக்கள் வந்து குழந்தைங்களை பாதுகாக்கணுமேனு சொல்லிவிட்டு அங்கேயே இருந்துக்கும். ஸோ பழைய அடையை வேண்டாத அடை ஏதாவது கெட்டு போன அடையாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறது தேனீக்கள். ஏன் நம்ம எப்படி வீடை வீட்டுக்கு இந்த இப்போ பழைய வீடு இருக்குது, பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு போகிறோம், ஏன் போவோம், பழைய வீடு பழசாயிடுச்சின்னு போவோம், இல்லை தொல்லை ஜாஸ்தியாக இருக்குதுன்னு போவோம். இதே தான் தேனீக்களும், ஏதாவது தொல்லைகள் ஜாஸ்தி, பக்கத்தில் மருந்து அடிச்சுட்டே இருக்காங்க, இயற்கை முறையில் இல்லை அப்படின்னா அது தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் இடம் விட்டு போயிடும். அடிக்கடி சில பேர் பார்த்திங்கன்னா நானும் சின்ன ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவேன், தினமும் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் உயிரில் எப்படி டெவலப் ஆயிருக்கு எப்படிலாம் ஒரு ஆர்வத்தில். அது மாதிரி தினமும் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் தேனீக்கள் ஓடி போயிடும். ஏன்னா இது இயற்கையாகவே இருட்டுக்குள்ளே இருக்க வகை, இயற்கையாகவே இருட்டுக்குள்ளே இருக்க விரும்புகிற வெரைட்டி இது. ஸோ அதனால் நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம்னா தேனீக்களுக்கு ஒரு கூச்ச சுபாவம், இதெல்லாம் கூச்ச சுபாவங்கிறனால தேனீக்களுக்கு ஏதோ தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குன்ட்டு இடம் தூட்டு போயிடுங்க. ஸோ அதனால் நம்ம மேக்ஸிமம் வாரம் ஒரு தடவைன்னு கரெக்டாக டைம் வச்சுக்கிட்டு வாரம் ஒரு தடவை நீங்கள் எடுத்து அதிகிட்ட பழகினா போதும், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகிட்ட பழகலாம். பட் ஆனால் உடனே அதில் எக்ஸ்பர்ட் ஆக முடியாது, நிச்சயமாக முடியாது. கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு சில பேத்துக்கு 6 மாதம் ஆகலாம், சில பேத்துக்கு 1 வருஷம் ஆகலாம். ஆனால் விடாமுயற்சி விடாமல் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வெற்றி அடைய முடியும். உள்ளே என்ன நடக்குதுன்னு க்ளீன் பண்ணணும், உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உணவு இல்லாத டைமில் உணவு கொடுத்துடணும். இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தேன் வந்து வருஷத்துக்கு 6 தடவை 7 தடவை எடுத்துடலாம். ஒரு பாக்ஸ்லேருந்து 1.5 கிலோ தேன் எடுக்க முடியும் இந்த பாக்ஸ்லேருந்து. ஸோ தேனியெல்லாம் நான் வந்து இப்போ ப்ரீட் பண்ணி எல்லாத்துக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்டும் இருக்கோம். அதே மாதிரி தேனும் சீசனல் டைமில் அந்தந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இப்போது மழைக்காலம் புல்லு பூடெல்லாம் வந்திருக்கு, புல்லு பூடலேருந்து வர தேன் பார்த்திங்கன்னா சுத்தமான மல்டி ஃப்ளோரல்னு சொல்லுவோம். ஏன்னா பல வகையான பூவிலேருந்து வர தேன் மல்டி ஃப்ளோரல். ஸோ அந்த தேன் வந்து பார்த்திங்கன்னா பல வகையான பூலேருந்து வரனால் அது ஒரு வகையான சுவையோடு இருக்கும், கலர் வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டு ஸ்மெல்லு எல்லாமே மாறும். அதே மாதிரி இன்னொரு சீசனில் பார்த்திங்கன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கல்டிவேஷன் பண்ணுவோம். மழை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுனா உங்களுக்கு சூரியகாந்தி போடுவாங்க, எள் போடுவாங்க, இல்லாட்டி காய்கறிகள் போடுவாங்க. இதெல்லாம் போடும்போது அந்த பர்டிகுலர் தேன் வரும். உதாரணத்துக்கு மிளகா போட்டோம்னா மிளகா தேன் எடுக்க முடியும், எள்ளு போட்டோம்னா எள்ளு தேன் ஸ்பெஷலாக எடுக்க முடியும், சூரியகாந்தி போட்டோம்னா சூரியகாந்தி தேன் எடுக்க முடியும். இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு தேன் எடுத்தோம்னா அதை வந்து டேஸ்ட்டே தெரியும் வித்தியாசம் உங்களுக்கு, அது கலரும் வித்தியாசம் இருக்கும், டேஸ்ட்டும் வித்தியாசம் இருக்கும், வாசனையும் வித்தியாசம் இருக்கும். ஸோ அது ஒரு பக்கம் சேல்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தேனியோட மெழுகு, தேனியை வந்து உருக்கி தேன் அடையெல்லாம் இப்போ வேண்டாத அடையெல்லாம் பழைய அடையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வீடு வந்து பழசாயிடுச்சுன்னா நம்ம இடிச்சிட்டு திருப்பி கட்டுறோம்ல, அது மாதிரி நம்ம தேனுடைய அடையை வந்து கட் பண்ணி எடுக்க எடுக்க அது புது அடை கட்டிக்கிட்டே வரும். ஸோ வருஷம் பூரா ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும். தேனிகள் வந்து வீடு பழசாயிடுச்சு நம்ம இடத்து விட்டு போகலான்னு போகாது, இயற்கையாக அப்படி தான் பண்ணும். பழசாயிடுச்சுன்னா ஒரு 2 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லைன்னா அப்படியே தொந்தரவு இல்லாமல் அங்கேயே இருக்கும், அதுக்கப்புறம் இடத்த விட்டு போயிடும். ஸோ அது மாதிரி நம்ம அந்த அடையை வந்து கட் பண்ணி எடுக்க எடுக்க அந்த அடையை சேர்த்து வச்சு நீங்கள் அதை உருக்கி மெழுகு மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மெழுகுக்கு வந்து நிறையா டிமாண்ட் இருக்குங்க, நிறையா சித்த வைத்தியத்துக்கு கேட்குறாங்க. 290 வகையான பொருள் அதில் உற்பத்தி பண்ணுறாங்க, மெழுகு, லிப்ஸ்டிக்கு, ஃபேஷியல் க்ரீமு, ஆயின்மெண்ட்டு, அப்புறம் சாமிக்கு வந்து அலங்காரத்துக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனிலாம் வந்து இந்த மர சம்மந்தமான எக்ஸ்போர்ட் கம்பெனி பார்த்திங்கன்னா அதை கோட்டிங் கொடுத்து வேக்ஸ் கோட்டிங் கொடுத்த மரங்கள் ஏதாவது பொருட்கள் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இது துணியில் வந்து வேக்ஸ் கோட்டிங் பண்ணி ஃபாரின்லாம் இப்போ நிறையா வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ் அவாய்ட் பண்ணுறாங்க, பிளாஸ்டிக்கு பெரிய ஆபத்து உற்பத்தி வருதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறையா அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் இந்தியாவிலையும் மாற ஆரம்பிக்கணும், நம்ம தமிழ்நாட்டிலையும் மாறணும், இந்தியாவிலையும் மாறணும். அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு பதிலாக இந்த வேக்ஸ் கோட்டட் கிளாத் யூஸ் பண்ணிக்கிறாங்க. யூஸ் பண்ணும்போது இன்னும் என்ன ஒன்றா உங்களுக்கு சீக்கிரம் அந்த தண்ணி வந்து உரியாது, அதே மாதிரி அதை பாதுகாப்பாகவும் வச்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம தூக்கி போட்டால் கூட மண்ணோட மண்ணாக போச்சுன்னா கூட அதுக்கு மண்ணோட மண்ணாக மாறி இதாகிடும், மக்கி போயிடும். ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது.
அதேமாதிரி தேனியோட விஷம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கேன்சர் முக்கியமாக பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வராமல் தடுக்குது. ஈவன் மூட்டு வலி, பிளட் ப்ரெஷர், ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா பிளட் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கவங்க கொட்டு வாங்கினாங்கன்னா பிளட் ப்ரெஷர் கம்மியாயிரும். ஏன்னா அதோட உடம்பு அந்த வெணத்துல அதோட விஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிளட் ப்ரெஷர் கம்மி பண்ணுறதுக்கான ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கவங்களுக்கு அது கம்மி பண்ணி ஒரு சரிசமமாக கொண்டு வந்துடும். ஆனால் பிளட் ப்ரெஷர் லோவாக இருக்கவங்க கொட்டு வாங்கினாங்கன்னா உயிருக்கே ஆபத்து வந்துடும், அந்தளவுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் அது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு அதிகமாக தான் இருக்கும். அப்புறம் வந்து மகரந்தம், நம்ம சில செடிகள்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய உயிர் வேலி இருக்குது தோட்டத்தில். இந்த உயிர் வேலியில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குது. கிராமத்துலலாம் அரளி விதையெல்லாம் அரைச்சி சாப்பிடுவாங்க, விஷம் தற்கொலை பண்ணிக்கிறலாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அரளி விதையை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடுவோம், எதையும் தொடமாட்டோம், அது பால்லாம் இருக்கும் அதுக்கு விஷம் ஒன்று. ஆனால் அதில் வர்ற மகரந்தத்தை இதை வந்து கொண்டு வந்து சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம சாப்பிடும்போது அது ஒரு மருத்துவ குணமாக மாறிடுது நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி மகரந்தங்கள் நிறையா எங்கெங்கே கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து வந்து இங்கே சேர்த்து வச்சுருக்கோம். அதை நான் வந்து இந்த இதில் தனியாக காட்டுறேங்க மகரந்தம். அந்த மகரந்தம் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல உணவு, நல்ல உணவு மருத்துவ குணம் வாய்ந்த உணவாக இருக்கும் அது. அதே மாதிரி தேனியோடைய ராணி வந்து உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு முக்கிய உணவு சாப்பிடுதுங்க, அது வந்து அரச கூழ்னு சொல்லுவோம். அந்த அரச கூழை வந்து வேலைக்கார தேனிகள்லாம் உணவாக ஊட்டும். ஸோ அந்த உணவை சாப்பிட்டு தான் அது 3 வருஷம் உயிர் வாழுது. ஸோ அந்த உணவை நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கும் எது நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா கிடைக்குதுங்கிறாங்க. இப்போ வேலைக்கார தேனி இந்த தேனிக்கள் எல்லாம் வந்து சாப்பிட்றது வந்து தேனும் மகரந்தமும் தான் சாப்பிடும். ஆனால் ராணி மட்டும்தான் அரச கூழ் சாப்பிடும். அந்த அரசு கூழ் சாப்பிட்றனால தான் அவ்வளோ முட்டை வாழ்க்கை பூரா முட்டை வச்சுட்டு இருக்குது. ஒரு தடவை தான் அது வெளியில் வந்து வாழ்க்கையில் வெளியில் வந்து இன செயற்கை ஆகும். அதுக்கப்புறம் கூட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா வாழ்க்கை பூரா அது முட்டை வச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் அந்த அரசு கூழ். ஸோ அரச கூழ் வந்து ஒரு முக்கியமான உணவு, அது நல்ல விலைக்கு போகுது. ஆனால் இந்திய தேனியில் வந்து அரசு கூழ் அதிகமாக எடுக்க முடியாது. நம்ம வேணால் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்பப்போ. ஆனால் நம்ம கமர்ஷியலாக அது பண்ண முடியாது. ஆனால் இத்தாலி தேனியில் அதை பண்ண முடியும். இத்தாலி தேனி நிறைய பண்ணுறாங்க. ஆனால் ஃபாரினில் நல்லா பண்ணுற அளவுக்கு இந்தியாவில் வந்து அந்தளவுக்கு பெருசாக பெரிய அளவில் பண்ணுறது இல்லை, கம்மியாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் வந்து இத்தாலி தேனியில் இன்னொன்று இருக்குது, தேனி கோந்துன்னு ஒன்று இருக்குங்க. அந்த தேனி கோந்து பார்த்திங்கன்னா அதுவும் மருத்துவ குணம் ரொம்ப வாய்ந்தது. நிறைய பேர் டேப்லெட்டாகவும் சாப்பிட்றாங்க, அதுவும் நிறைய கேட்குறாங்க. பட் இத்தாலி தேனி ஆரம்பித்தால் தான் அதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் அடுத்த இதில் நான் உங்களுக்கு அந்த வாய்ப்பு வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பேர் தேனிக்கு எதிரி தேனியோட எதிரின்னு தனியாகவே ஒரு புக்கிலெலாம் நிறையா வந்துருக்கும். நான் புக்கும் எழுதிட்டு இருக்கேன். அந்த புக்கில் பார்த்திங்கன்னா தேனிக்கிழனுடைய எதிரி அப்படிங்கிறது நிறையா போட்டிருப்பேன், நிறையா பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஆனால் தேனிக்களுக்கு எதிரிங்கிறது பார்த்திங்கன்னா முதல் எதிரி நான் முக்கியமான ஒரு எதிரி இருக்குது. அந்த எதிரி தான் பல தேனிக்களை அழிச்சிட்டு வருது. அது வேற யாரும் இல்லை, நம்ம மனுஷங்க மட்டும்தான். நம்ம தான் வந்து நம்ம பேராசையின் காரணமாக நம்ம நிறையா மருந்தடிக்கிறோம், நிறையா வந்து சுற்றுச்சூழலெல்லாம் கெடுக்க ஆரம்பிக்கிறோம். அதில் வந்து நிறைய தேனிகள் இறந்துருது. தேனிக்களை வந்து மொத்தம் இயற்கை வந்து தேனிக்கள் அழியக்கூடாது. ஏன்னா தேனி ஐன்ஸ்டைன் சொல்கிறாருங்க, உலக புகழ்பெற்ற சிறந்த விஞ்ஞானின் பேர் எடுத்தவர், அவர் சொல்கிறாரு அந்த தேனிக்கள் மட்டும் அழிஞ்சு போச்சுன்னா 4 வருஷத்தில் உலகம் அழிஞ்சு போயிடும். காரணம் என்னென்னா தேனிக்கள் தான் வந்து மகரந்த சேர்க்கை பண்ணி நம்ம ஏதாவது பழம் சாப்பிட்றோம், பழத்தை தூக்கி போடுறோம், பழம் வந்து கீழே மண்ணில் உழுந்து செடியாகி செடி மரமாகி மரம் பூ பூத்து காய் காய்த்து அப்புறம் தான் பழம் கொடுக்குது. ஸோ அந்த பூ பூத்து காய் காய்க்குது இல்லை, அந்த பூ பூத்து காய் காய்க்கணும்னா தேனிகளுடைய பங்கு முக்கியமாக வேணுங்க. இயற்கையாக ஆனால் இயற்கை உலகம் அழியக்கூடாதுங்கிறதுக்காக பல வகையான உயிரினங்களை படைச்சிருக்கு. தேனீக்கள் இல்லாமல் பட்டாம்பூச்சி, வவ்வால், இந்த மாதிரி பல வகையான உயிரினங்கள் இருக்குது. ஆனால் தேனீக்களுடைய பங்கு ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா தேனீக்கள் பார்த்திங்கன்னா ஒரு தேனி பல தேனீக்கள் மாற்றி அதை வந்து மகரந்த சேர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து காலையில் நீங்கள் வந்து வேப்பம் ஏதாவது மரத்தில் பூ நிறையா இருந்துன்னு வச்சுங்க, அந்த மரத்துக்கடியில் 6 மணிக்கெலாம் வந்து நின்னிங்கன்னா பாது மேலே கேட்கும் பாருங்கள், சத்தம் புஸ்ஸுன்னு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி சத்தம் கேட்கும்போது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தேனிகள் வந்து அவ்வளோ மகரந்த சேர்க்கை பண்ணும். அதில் ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய அங்கே வந்து தேன் கூடு வந்து கீழே வச்சுருந்தேன், என்னோடய புளிய மரம் இருக்குது அங்கே கீழே வந்து தேன் கூடு வச்சுருக்கேன். அந்த கீழே வச்சுருந்ததுனால அதோடய எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புளி தாங்க இருக்குது. அதாவது பூ பூத்ததில் மேக்ஸிமம் 99% எல்லாமே புளியாக மாறிடுச்சு. நான் அது வேணால் அது காட்டுறேன், நீங்கள் பாருங்கள், ரொம்ப ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. தேனீக்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு பூவில் வந்து காய் உருவாகி அது உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. தென்னந்தோப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து முதல்ல வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஆண் பூ வெளியே வரும், அப்புறம் அந்த ஆண் பூ காஞ்சதுக்கப்புறம் பெண் பாலை வரும். ஸோ உங்களுக்கு வந்து மகரந்த சேர்க்கை தேனீக்களால் நடந்தால் தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். இல்லாட்டி தேனீக்கள் வந்து இல்லாட்டி காய் சரியாக பிடிக்காது. நான் வந்து முதல்ல ஆரம்பித்தது இந்த மீன் பண்ணதாங்க. ஒர்க்கு சென்னையில் ஒர்க்கில் ரிசைன் பண்ணிட்டு நான் வந்து ஆரம்பித்தது ஸ்டார்ட் பண்ணது. இல்லை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக மீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் நான் வந்து மீனை வந்து முழுசாக பண்ணலாம், ஏன்னா வேலையை விட்டுட்டு வந்தால் தான் முழுமையாக பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் வேலையை விட்டு ஊருக்கு வந்துட்டேன்.
முதல்ல ஸ்டார்ட் பண்ணது வெளியில் ஆக்சுவலாக பண்ணிட்டு இருந்தேன். வெளியில் வேற ஒரு இடத்துல வாடகைக்கு எடுத்து நான் மீன் பண்ண வச்சுருந்தேன், ஆள் போட்டு பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு இடத்துல அங்கேருந்து நம்ம ஊருக்கே கொண்டு வந்துடலான்ட்டு இப்போ நான் நம்ம ஊரில் என்னோடய சொந்த இடத்துல தொட்டிலாம் கட்டி மீன் வளர்த்திட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கலர் மீன் ஒரு பக்கம், சாப்பிட்ற மீன் குஞ்சுகள்லாம் கொடுத்துட்ருக்கேன். சாப்பிட்ற மீன் குஞ்சுகள்னு பார்த்திங்கன்னா கட்லா, ரோகு, மிருகால், புல்கெண்டை, அப்புறம் காமன் கார்ப்பு, சில்வர் கார்ப்பு, அப்புறம் ஜிலேபி, அப்புறம் வந்து கோலா கெளுத்தின்னு சொல்லுவாங்க அந்த ஷார்க்கு, ஃப்ரெஷ் வாட்டர் ஷார்க்கு, அப்புறம் வந்து கரிமீன், கரிமீன் ஒரு வகை. இதெல்லாமே ஒரே இடத்துல இங்கே கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். சில சமயம் சில சீசனில் கிடைக்காது, அந்த டைம் ப்ரீடிங் டைமில் என்ன கிடைக்குதோ அதை நம்ம அதிகமாக மேக்ஸிமம் வச்சுருப்பேன். அது மாதிரி கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் அதுக்கான உணவுகளும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் அதே மாதிரி சாப்பிட்ற மீன் எப்படி பண்ணிட்டு இருக்கணும், அதே மாதிரி கலர் மீனும் முதல்ல பண்ணிட்டு இருக்கேன். கலர் மீனும் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான கலர் மீன் பண்ணிட்டு இருக்கேன், லைக் கப்பீஸ், மோலி, பிளாட்டி, ஸ்வாட்டைல், அப்புறம் வந்து ஃபைட்டர் ஃபிஷ், அப்புறம் இது ஜீப்ரா ஃபிஷ், ஸ்னெயிலு, வாட்டர் பிளான்ட்டு, இந்த மாதிரி பல வகையான வெரைட்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்குங்க. இதை வந்து எப்படின்னா நான் கடைக்கு ஹோல்சேலாக கொடுத்துருவேன். ரீட்டைல் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ரீட்டைல் பண்ண முடியறதில்ல, டைம் இருக்கிறதில்ல, அதனால் ஹோல்சேல் கடைகளுக்கு மொத்தமாக ஹோல்சேலாக கொடுத்துருது. பராமரிப்புனா தண்ணி மாற்றணும், தண்ணி மாற்றுறது இருக்குங்க. தண்ணி ரெகுலராக மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தண்ணி ஆக்சுவலாக அனுபவத்தில் உங்களுக்கு தெரியும், தண்ணி மாற்றி ஆகணும், உடனே பண்ணி மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் வந்துச்சுன்னா நம்ம மாற்றி தான் ஆகணும். உதாரணத்துக்கு ரொம்ப ஜாஸ்தியாக பாசம் பிடிக்கிறது வச்சிங்களேன், தண்ணி வந்து ரொம்ப பச்சையாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம தண்ணி மாற்றுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் போது மீன்லாம் வந்து மேலே வந்து நிற்கும். உணவு அதாவது மீன் உள்ளே இருக்க மீன்கள்லாம் மேலேயே வந்து நின்றுட்டு இருக்கும், நம்மளை பார்த்து பயப்படவும் பயப்படாது. பொதுவாக மீன் பயந்துன்னா டக்குன்னு உள்ளே போயிடும், கீழே போயிடும், மேலே வராது. இல்லாட்டி உணவு சாப்பிடும்போது மேலே வரும், உணவு கொடுக்கும்போது நம்ம டக்குன்னு எல்லாம் பின்னாடியே வந்து உணவு சாப்பிட்றதுக்கு வரும். ஆனால் பயந்ததுன்னா எல்லாம் கீழே போயிடும். ஸோ ஆனால் பயப்படாமல் மேலேயே இருக்கும், அந்த டைமில் பயப்படாமல் மேலே இருக்கும். அதாவது நம்ம பயமுறுத்தினாலும் மேலேயே நின்றுட்டுருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா உள்ளே வந்து பிராணவாயு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஆக்சிஜன் கொடுக்கணும், இல்லாட்டி வந்து தண்ணி மாற்றுறது பெஸ்ட்டுங்க. என்னென்ன பண்ணணுமோ என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். உழவு அதாவது உதாரணத்துக்கு புழு, மண்புழுக்கள், கொசுப்புழு, இந்த இப்போ எங்கேயாவது தண்ணி தேங்கி நிற்கிதுன்னா அது கொசுப்புழுலாம் நிறையா வந்திருக்கும். அந்த கொசுப்புழுலாம் எடுத்துகிட்டு வந்து மீனுக்கு போடலாம். அதெல்லாம் வந்து நல்லா எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி மீனுக்கு கொடுக்கும், மீன் நல்லா குஞ்சு பொறிக்கும். அதே மாதிரி தேவையான அளவுக்கு உணவும் தினமும் ரெகுலராக கொடுக்குற உணவு, ஆல்ரெடி ரெடிமேடாக உணவு இருக்குது, அந்த உணவு நம்ம கொடுத்துட்டோம்னா அதை சாப்பிட்டு நிறைய குட்டி போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த குட்டிகளெல்லாம் பிரித்து போட்டு தனியாக நம்ம வந்து அதை பராமரிக்கணும். பண்ணை ஆரம்பிக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்து நம்ம வந்து அவங்களை ஊக்குவிச்சிட்ருக்கோம், ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கோங்க. நான் தேனி பண்ணை வந்து நான் முதல் முதல்ல ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா 25,000 இன்வெஸ்ட் பண்ணேன், 25,000 தான் இன்வெஸ்ட் பண்ணேன். 25,000 பார்த்தீங்கன்னா அதில் வந்து 10 தேனி பொட்டி வரும், ஸ்டாண்டு, அதுக்கான ஸ்டாண்டு, அப்புறம் வந்து தேன் எடுக்கிற கருவி, அப்புறம் புகை அடிப்பான்னு சொல்லிட்டு அந்த தேன் எடுக்கும்போது புகை அடித்து நம்ம தேனை வந்து எடுக்க முடியும். ஸோ அதுக்கு புகை அடிப்பான்னு வாங்கினோம். அப்புறம் வந்து முகமுடி, அதாவது தேனியை வந்து ஜாஸ்தியாக கொட்டும், அதனால் முகத்தை கொட்டிடுச்சுன்னா அவங்க வெளியில் போக முடியாது, அதனால் முகத்துக்கு வந்து நம்ம பாதுகாப்புக்கு முகக்கவசம் போடணும். ஸோ இதெல்லாம் இப்போ வாங்குறதுக்கு மொத்தம் 25,000 ஆச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடிஞ்சது. ஆனால் அல்டிமேட்டாக நம்ம காலப்போக்கில் என்னாச்சுன்னா உங்களுக்கு நல்லா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா தேன் ஹார்வெஸ்ட் பண்ணலாம், இதில் தேனியும் நம்ம ப்ரீட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து காலப்போக்கில் இந்த மாதிரி டிவைட் பண்ண ஆரம்பித்தேன். 10 பெட்டி வந்து 1-2 ஃபெயிலியர் ஆனால் கூட ஒரு 5 பெட்டி திரும்பி 10 பெட்டி ஆகினேன், 10 பெட்டி 20 பெட்டி ஆக்க முடிஞ்சுது, 20-40 ஆக்க முடிஞ்சுது. இந்த மாதிரி ஆனால் கொஞ்சம் பொறுமை தான் முக்கியம். நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு சில பேருக்கு 6 மாதத்தில் நம்ம எக்ஸ்பர்ட் ஆக முடியும், சில பேர் வந்து 1 வருஷத்தில் எக்ஸ்பர்ட் ஆகலாம். பட் ஆனால் பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக இப்போ வந்து எனக்கு பார்த்திங்கன்னா தேனியில் மட்டும் ஒரு 50,000 வருங்க, 50,000 மாதம் லாபம் வரும். ஆனால் அது வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி, நல்ல சீசன் இருந்ததுன்னா இதை விட நல்ல லெவலுக்கு நிறைய விற்க முடியும். சீசன் கொஞ்சம் டல்லாக இப்போ இப்போ 2-3 மாதம் போன வருஷம் 2 வருஷமாக கொஞ்சம் கொரோனாலாம் வந்ததுனால கொஞ்சம் டல்லாகிடுச்சு சீசன். ஸோ அதனால் பட் இருந்தாலும் உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 50,000-30,000 அந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தது. இது வந்து அதிகமாகவும் ஆகும், 50,000-70,000 வரைக்கும்லாம் வந்துச்சு. செலவுன்னு பார்த்திங்கன்னா இந்த தேனியை பொறுத்தவரைக்கும் செலவுன்னு ஒன்று பெருசாக இருக்காதுங்க. சக்கரப்பால் மட்டும் நம்ம கொடுக்கணும், ஏன்னா அது வந்து தேனிக்கு வந்து அதோட எதிர்காலத்து நம்ம எப்படி பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு பணம் நம்ம வேணுங்கிறப்ப எடுத்துக்கிறோமோ அது மாதிரி தேனியும் வந்து அதோடய எதிர்காலத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் போது அந்த அதை வந்து எடுத்து சாப்பிட்றதுக்காக தான் தேன் சேகரிக்கிறது, அந்த தேனை நம்ம எடுத்துப்போம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஏதாவது ஆல்டர்னேட் கொடுத்தா தான் இருக்கும் சீசன் இல்லாதப்போ. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து சக்கரைப்பாகு நம்ம கொடுத்தாகணும். சக்கரைப்பாகு மொத்தத்தில் அது இனிப்பான ஒரு உணவு கொடுக்கணும். அது உணவு உதாரணத்துக்கு சக்கரைப்பாகு கொடுக்கலாம், கரும்பு சாறு, ஜூஸு, பழச்சாறு இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம்.
ஆனால் நம்மளுக்கு வேலை நிறையா இருந்ததுன்னா சக்கரைப்பாகு தான் கொடுக்குறது கரெக்டாக இருக்கும் டைம். ஏன்னா ஜூஸ்லாம் கெட்டு போயிடும், டைமுக்கு நம்ம எடுத்து மாற்றிட்டு இருக்கணும். ஸோ அதுக்கு தான் சக்கரைப்பாகு கொடுத்துட்டோம்னா தேனீக்கள் வந்து ரெகுலராக இருக்கும். சர்க்கரைக்கு எவ்வளோங்க ஒரு ஒரு கிலோ எத்தனை பொட்டி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் செலவு வரும். நீங்கள் ஒரு ஒரு உதாரணத்துக்கு 5 பெட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா 10 பெட்டின்னு வச்சுருக்கீங்க, 10 பெட்டி வச்சுருக்கீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 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 2.5 கிலோ 3 கிலோ தேவைப்படும் வாரம். வாரம் உணவு பற்றாக்குறை ஏற்படுற டைமில் 2.5 கிலோ கண்டிப்பாக தேவைப்படும். அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து 1 கிலோ 40 ரூபான்னு வச்சுக்கோங்க. சக்கரை மாதத்துக்கு வந்து 10 கிலோ கண்டிப்பாக தேவைப்படுங்க. ஸோ உங்களுக்கு வந்து 10 கிலோன்னா 400 ரூபா பேசிக் செலவு. இதுதான் மாத செலவுங்க, மற்றபடி வேறு எந்த செலவும் கிடையாது. நீங்கள் ஆடு மாடு கூலி அளவுக்கு வேலை ஜாஸ்தியும் இருக்காது. நீங்கள் தேனீக்கள் வந்து அதே வேலையை பார்த்துக்கும். ஆடு மாடாக இருந்தால் கூட நீங்கள் அடைக்கணும், கட்டணும், புல் போடணும், மேய்க்கணும், இதெல்லாம் இருக்குது. இது அப்படிலாம் இல்லை. நம்மளுக்கு என்ன நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம தோட்டத்தில் இல்லாமல் பக்கத்து தோட்டத்துக்கும் அது வந்து மகன் சேர்க்கை பண்ணி கொடுத்துட்டு வருது. சுற்றி இருக்க ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு விளைச்சல் நல்லா கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ எல்லாருமே தேனி பெட்டி வச்சுருக்கணுங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வர்றது. நான் அந்த கலர் மீன் நான் ஆக்சுவலாக முத முதலாக என்னுடைய வேலையை விட்டுட்டு வந்து கலர் மீன் தான் ஆரம்பித்தேங்க. இந்த ஆரம்பித்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசிக்காக இன்வெஸ்ட் பண்ணி முதல்ல வாடகைக்கு இருந்தேன், அப்புறம் வந்து நம்ம சொந்த இடத்துல கட்ட ஆரம்பித்தோம். இதில் வந்து சொந்த இடத்துல கட்டும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சரூபா செலவாச்சுங்க. 3 லட்சரூபா பார்த்திங்கன்னா தொட்டி கட்டுறதுக்கு, சிமெண்ட் தொட்டி கொஞ்சம் பெரிய தொட்டியாக கட்டணும். ஸோ 25 தொட்டி பக்கம் கட்டுச்சு. அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டிகள்லாம் கொஞ்சம் வாங்கினேன். ஸோ இதெல்லாம் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா 3 லட்சரூபா பக்கம் ஆச்சு. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் அந்த மீனுடைய பேரண்ட், அதாவது மெயினாக முதல்ல மீன் வாங்கினாதானே அதுலேருந்து நம்ம உற்பத்தி பண்ண முடியும். ஸோ அந்த மீன்கள் வாங்குறதுக்கு ஒரு எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லட்சரூபா செலவாயிருக்கும் மீன் அந்த வலை எல்லாம் சேர்த்து பண்ணும்போது. அப்புறம் அதுலேருந்து நம்ம வந்து அதுக்கு தான் பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோதான். அப்புறம் உணவு மட்டும் செலவாகும், மாதம் வந்து என்ன ஒரு அதில் ஒரு 1000 ரூபா செலவாகும் உணவுக்கு. அப்புறம் குஞ்சு மீன்களை ஆட்கள், ஒரு ஆள் வேலையாள் போடுறீங்க இல்லை கூலி ஒரு ஆள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு சம்பளம் வரும் மாதம், அது ஒரு 2000 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஸோ மொத்தம் 3000 ரூபா செலவு இருக்குங்க உங்களுக்கு. அப்புறம் கரண்ட் செலவு, கரண்ட் ஒரு 500 ரூபா பக்கம் வரும். ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்திங்கன்னா 3500 ரூபா செலவாகும். பட் ஆனால் இந்த மீனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையா ஓரளவுக்கு 15000-20000 வரைக்கும் நம்ம கடைகளுக்கு கொடுக்கலாம். நீங்கள் ரீட்டைல் விற்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ரீட்டெயிலும் விற்கலாம், ப்ளஸ் கடைகளுக்கும் சேல்ஸ் பண்ண முடியும். இதிலேருந்து நான் வந்து 15000-20000 வரைக்கும் நம்ம இப்போ இந்த செட்டப்புக்கு கொடுத்துட்ருக்கேன், கடையில் கொடுத்துட்ருக்கேன்.